வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு 50 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒப்பந்தம் போடப்பட்டு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கச்சத்தீவு பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் சமூக ஊடகத்தில் நேற்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அதில் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி எப்படி தாரை பார்த்து கொடுத்தது என்பது பற்றிய புதிய உண்மைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த விஷயம் ஒவ்வொரு இந்தியனையும் ஆத்திரப்படுத்தி உள்ளது என்று கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை ரூபாய் 109.76 கோடி மதிப்புள்ள பணம் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று சிவிஜியல் செயலி மூலம் 1822 புகார்கள் பெறப்பட்டு 1803 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தலைமையில் 4ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் நாளை வருமான வரித்துறை சுங்கத்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வீடு வீடாக சென்று அதிகாரிகள் பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர். பூத் ஸ்லிப் விநியோகம் வரும் 14ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய தூத்துக்குடி மாநகராட்சி மேயரும் பொதுக்குழு உறுப்பினருமான ஜெகன் பெரியசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக தேர்தல் அறிக்கைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த பெத்தநாயக்கம்பாளையத்தில் பனையேரி பகுதியில் 4 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலத்தில் சோளத்தட்டு வைக்கோல் பாக்குமரம் தென்னை மரம் உள்ளிட்ட மரங்களை வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென விவசாய நிலத்தில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளர் பிரேம்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி தெரிவித்தார். கூட்டத்தில் தேமுதிக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோகன்படி சங்கர், தேமுதிக ஒன்றிய செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில் சிவகங்கை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசி ஆதரித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் நடத்தினார். பிரச்சாரத்தில் சீமான் மலையூர் மம்மட்டியான் திரைப்பாடலை மெட்டெடுத்து பாடி தேர்தல் பிரச்சாரம் செய்ததை பார்த்த கட்சி தொண்டர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். பிரச்சாரத்தில் தொண்டர்கள் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக இந்திய எதிர்ப்பு என்று பேச்சு, இந்திய திணிச்சதாரு இவர்கள்தான், இந்திய திணித்தவர்களோடவே திருப்பி அந்த இந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழியை காக்க பல 100 பேர் செத்தான். அவன் செத்தது பயனற்று போயிட்டது. எங்கும் இந்தி எதிலும் இந்தி என்று வந்துவிட்டது. காரணம், அரசியல் வெற்றிக்காக, தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக, பதவி சுகத்திற்காக அந்த கட்சிகளோடவே இவர்கள் கூட்டணி வைத்தார்கள். கொள்கை செத்தது, நாமும் செத்தோம், முடிஞ்சிச்சு. இதுதான் கதை. நம் மொழியும் செத்தது, இதான் உண்மை. கேக்கை வெட்டி தின்றால் அது பர்த்டே பார்ட்டி. சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் சோழிங்கநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தந்தன் உட்பட கழக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி வாபுசி சந்தையில் அமைச்சர் கீதா ஜீவனுடன் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தில் வாபுசி சந்தையில் அமைந்துள்ள காய்கறி கடைகள், மீன் வியாபாரிகள், கருவாடு வியாபாரிகள் மற்றும் இறைச்சி வியாபாரிகள் ஆகியோரிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் சந்தைக்கு வந்திருந்த பொதுமக்களிடமும் தங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் 188வது வட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனை ஆதரித்து மடிப்பாக்கம் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் மடிப்பாக்கம் பாலாஜி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
திறந்த ஜீப்பிலிருந்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட எஸ்டிஆர் விஜய் சீலன் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடி வர சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசியவாறு வாக்குகளை சேகரித்தார். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக எம்எல்ஏவை சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர் அங்கிருந்து கலைந்து சென்றார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் தேசிய ஜனநாயக கூட்டணி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. ஆரணி தொகுதி வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து பாஜக தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. பரப்புரையில் பாமக தலைவர் ராமதாஸ் ஆரணி தொகுதியில் வசிக்கும் மக்களின் பிரச்சனைகளுக்கு பலமுறை குரல் கொடுத்துள்ளோம் என பேசியவாறு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட விசாரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சாரதி தலைமையில் பூத் கமிட்டி மற்றும் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வருகையை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார், மாவட்ட எம்ஜிஆர் இளஞ்சரணி செயலாளர் சுமை தாங்கி ஏழுமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் ஜனநாயக கடமை நிறைவேற்ற வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி உத்தரவின் பேரில் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பிரபு ஆகியோர் தலைமையில் பல்வேறு காவலர்கள் பேரணியாக ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பாஜக கூட்டணி சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் சிந்தாமணிநாதர் திருக்கோவிலிலிருந்து தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். பிரச்சாரத்தில் வாசுதேவநல்லூர் பேரூராட்சி பகுதியில் வீதி வீதியாக திறந்த ஜீப்பில் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தனக்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் தென்காசி தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என ஜான் பாண்டியன் தெரிவித்தார். பிரச்சாரத்தில் சுப்பிரமணியபுரம் பஞ்சாயத்து தலைவர் ராம்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பெருவிழாவையொட்டி நள்ளிரவில் திருப்பலி நடைபெற்றது. பங்கு தந்தை லியோ மரியா ஜோசப் தலைமையில் சிறப்பு விருந்தினராக போலூர் இறை அருட்தந்தை ராஜ் மைக்கேல் கலந்து கொண்டு திருப்பலியை நடத்தினார். விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் புத்தாடைகளை அணிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தாஜுதீன் என்பவர் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரவியம் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியின் வடசென்னை திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் கலாநிதி வீரசாமியை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சன், சங்கர், திமுக மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வலங்கை மாநில மிகவும் பிரசித்தி பெற்ற பாடைக்கட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் புஷ்ப பல்லக்கு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காவடி மற்றும் அழகு காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே மாத்தூரில் உள்ள தனியார் பள்ளியின் 6ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற நடுவரும் திரைப்பட நடிகருமான பேராசிரியர் ஞானசம்பந்தர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாதவரம் தொகுதி சோழபுரம் ஒன்றியம் அலமாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயத்தில் மண்டல் அபிஷேக பூர்த்தி நிறைவு விழா சக்தி சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூலவர், உற்சவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலச வழிபாட்டுடன் தமிழ் வேள்வி சிறப்பு சங்காபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் மேலதாள முழங்க திருவிதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
வேலூர் மாவட்டம் மகளிர் திட்டத்தின் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்றுதல் நிகழ்ச்சி குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் நாகராஜன் மற்றும் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் மகளிர் இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் குடியாத்தம் ரவிச்சந்திரன், தாசில்தார் சித்ராதேவி, நகராட்சி ஆணையாளர் மங்கையகரசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ஆம்பத்தூர் மண்டலம் பாடிக்குப்பம் 90வது வார்டு பகுதியில் ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் ஆம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மற்றும் மண்டல குழு தலைவர் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உணவகத்தில் தோசை ஊற்றியும் மண்டல குழு தலைவர் மூர்த்தி தோசையை திருப்பியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.